தொடர்ந்து வந்து இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், காவிரி நீரை முறைப்படுத்துகின்ற அந்த குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற அந்த உறுதியில் மிக திடமாக இருக்கின்றோம். அந்த நம்பிக்கை இருக்கின்றது. உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பு நடுவர் மன்றத்தினுடைய ஆணையை ஒட்டி தெளிவாக வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தீர்ப்பு பொறுத்தவரை தெளிவாக இருக்கும்போது நிச்சயமாக இந்த மேலாண்மை வாரியம் அதே போன்று காவிரி நீரை முறைப்படுத்துகின்ற அந்த குழு அமைக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. எனவே இன்னும் வந்து ஒரு 9-10 நாட்கள் இருக்கின்ற நிலையில் அவசரப்பட்டு எந்த கருத்தும் சொல்வது என்பது அது ஏற்படுவதில்லை. எனவே வந்து எதாக இருந்தாலும் சரி அது 9 நாட்களுக்கு பிறகு தான் வந்து சொல்ல முடியும். ஆனால் அதற்கு முன்னதாகவே நிச்சயமாக வந்து இந்த ஏசியங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து நிச்சயமாக பதில் சொல்ல முடியாது. எனவே அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார். எங்களை பொறுத்த வந்து ஒரு நம்முடைய ஜனநாயக அமைப்பில் வந்து ஒரு சட்டமன்றம், அதே போன்று நீதிமன்றம், நிர்வாகத்துறை. நீதிமன்றமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அமைப்பு. ஏன்னா அந்த உயர்ந்த அமைப்பு அது கூட வந்து ஒரு லோயர் கோர்ட் கொடுக்கல, ஒரு இந்தியாவினுடைய வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற அந்த தீர்ப்பு. எனவே அந்த தீர்ப்பை பொறுத்தவரை வந்து தெளிவாக இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு அமுல்படுத்தி ஆக வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கட்டாயம் இருக்கின்றது. எனவே அந்த கட்டாயத்தின் அடிப்படையிலே வந்து அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அது முதலமைச்சர் வந்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் வந்து இது குறித்து வந்து தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு குடும்ப சூழ்நிலை, அதே போன்று சில தனிப்பட்ட விவகாரங்கள், இது போன்ற விவகாரங்களில் வந்து சில சூழ்நிலைகளில் வந்து இது போன்ற ஒரு நிகழ்வுகள் ஏற்படுகின்றது. அது நேற்றைய நடைபெற்ற அந்த சம்பவம் குறித்து வந்து இன்றைக்கு சட்டமன்றம் இருக்கின்ற காரணத்தினால் இது குறித்து சட்டமன்றத்திலே கூட இந்த கேள்வி எழுப்பப்படலாம். எனவே அப்படி எழுப்பப்படுகின்ற சூழ்நிலையில் அதற்கு முன்னதாக நான் சொல்வது என்பது சட்டமன்ற மரபிற்கு ஏற்புடையது அல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன சர்ச்சை ஆச்சு? கரெக்டு தானே அது? அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குல்ல. இப்போ தெலுங்கானா இஷ்யூவில் வந்து அந்த ஸ்டேட்னுடைய இஷ்யூக்காக அவங்க வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க, அது எப்படி நமக்கு வந்து அது பொருந்தும்? அந்த நம்முடைய வந்து ஒரு காவிரி மேலாண்மை வாரியத்தில் அகில இந்திய அளவில் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து உள்ளும் வெளியும் இன்றைக்கி வந்து முழுமையளவுக்கு வந்து குரல் கொடுத்து இந்த காவிரி அந்த மேலாண்மையில் அமைக்கணும், நீரை முறைப்படுத்த குழு அமைக்கணும்னு சொல்லி ஒரு கடுமையான போராட்டம் எந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போராட்டிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து நிலைமை இப்படி இருக்குது. அதனால் வந்து எங்களுடைய கேள்வி அதான், முதலமைச்சருடைய கேள்வி அதான். நேற்று சட்டமன்றத்தில் 17 வருஷம், அதுவும் குறிப்பிட்ட அந்த 5 வருஷம் வந்து வாஜ்பாய் அரசாங்கத்தில் முழுமையான அளவிற்கு வந்து அங்கம் வகித்து பலனையெல்லாம் அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து இந்த தோல் இருக்க சுழா விழிங்கன்னு சொல்லுவாங்க, தோல் இருக்க சுழா விழிங்கி இந்த பழமொழி கேட்டிருப்பீங்க. உள்ள இருக்க பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் என்ன ஆயிடுச்சு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தோலை தூக்கி போட்டாங்க. அவசரப்படாது. இது வந்து 15 வருஷம் வந்து முழுமையாக இருந்தது. இதே அம்மா வந்து அன்றைக்கி வந்து ஆதரவு கொடுக்கும்போது 18 மாதம் தான். அன்றைக்கி காவிரி நிலத்தி நீரை பொறுத்தவரை வந்து 205 டிஎம்சி தண்ணீர், அது திறந்தவிட கர்நாடகாவுக்கு நீங்கள் நிர்பந்தப்படுத்தவில்லை என்றால் உடனடியாக நாங்கள் வாபஸ் பெறுவோம் சொல்லி அதை வாபஸ் பெற்று நம்முடைய தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடிய மாபெரும் முதலமைச்சர், மாபெரும் தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் இவங்க 5 வருஷம் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். சரி, 5 வருஷம் விடுங்க, 17 வருஷம் கம்ப்ளீட்டாக வந்து மத்தியில் வந்து இவங்க ஆதரவோடு தான் கூட்டணி அரசாங்கம் இருந்தது. அப்படி இருந்த சூழ்நிலை என்ன தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஜீவாதார உரிமைகள் வந்து காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு முற்பட்டார்களா, இல்லை முல்லை பெரியார் பிரச்சனை தீர்ப்பதற்கு முற்பட்டார்களா, இல்லை என்றால் வந்து ஜீவாதார உரிமைகளாக இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுத்தார்களா? ஒன்றும் குரல் கொடுக்கவில்லையே. எனவே தான் வந்து அதை தெளிவான கருத்தை முதலமைச்சர் நேற்று சொல்லியிருக்கின்றார்கள். வந்து
எங்களை பொறுத்த வந்து ஆதரவும் இல்லை, அந்த அடிப்படையில் கூட்டணி இல்லை, நாங்கள் கூட்டணி இல்லை, ஆதரவும் இல்லை, இதுதான் எங்கள் நிலைப்பாடு. இல்லை, நம்ம வந்து உள்ளாட்சி தேர்தல் சரி, அது வந்து உரிய காலத்தில் நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு கொள்கை தான் அம்மாவுடைய அரசுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் வந்து 172 கோடி ரூபாய் பட்ஜெட்ரி ப்ரொவிஷனை வந்து கொடுக்கப்பட்டாங்க. வரையறை வந்து குறித்து வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்றது. எனவே அந்த வழக்கு வந்து நாளைக்கே வந்து அது வந்து முடிவு பெற்றால் நாளை மறுநாளே தேர்தல் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏன்னா வரையறை, அதாவது லிமிடேஷன், அதாவது இது எல்லை வரையறை, அந்த எல்லை வரையறை குறித்து வந்து அந்த தீர்ப்பு வரும்போது நிச்சயமாக வந்து அதில் வந்து நடத்துவதற்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. தமிழக மக்களுக்கு சேவை செய்வதற்கு தனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. யார்? ரஜினிகாந்த். அறைக்குள்ளே அரசியல் நடத்தும் அரசியல் ஞானி, ஆன்மீக அரசியல்வாதி. யார்? திரு ரஜினிகாந்த் சொன்னார். அவரு என்ன சொன்னார்? அவரு தமிழக மக்களுக்கு சேவை செய்வதற்கு தனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1967 நம்முடைய நம்மை வளர்த்து ஆளாக்கி மறைந்த பேருந்தர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு அரசை நிறுவி அரசு சமூக நீதிக்கான அரசு என்பதை நிலைநிறுத்தினார். அண்ணாவளியில் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சமூக நீதிக்கான அரசு அண்ணாவுடைய கனவு லட்சியத்தை நிறைவேற்றி தமிழ்நாட்டிலே வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் சேவை செய்த அரசு புரட்சித் தலைவர் அரசு. அண்ணா வழியில் புரட்சித் தலைவர் வழியில் நம்முடைய இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவோ திட்டங்கள், அதாவது இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல திட்டங்கள், அதாவது 16 வகையான பொருட்கள் பள்ளிக்கூட குழந்தைகள் எந்த ஒரு மாநிலத்தில் கொடுக்கவில்லை. கணினி அறிவியல் தமிழ் கண்ட அன்னை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த கணினி வந்து இளம் பிராயத்திலேயே அவர்கள் வந்து அதை கற்பதன் மூலம்தான் வருங்காலத்திலே எந்தவித சவாலை எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லி படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 500,000 மாணவ மாணவர்களுக்கு 1,000 கோடி ரூபாயிலே அந்த கணினி வழங்குகிற திட்டம். அதே போன்று சமூக பாதுகாப்பான திட்டங்கள் 77,000 கோடி ரூபாய். இப்படி 67 வந்து சேவையே குறிக்கோளாக கொண்டு இயங்குகின்ற அரசு தான் அண்ணா அரசு, தலைவர் அரசு, அம்மா அரசு, அம்மா அரசு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட நிலையில் ஏதோ வானத்திலிருந்து குதித்தால் போல இன்றைக்கு தான் இவர் சேவை செய்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் நன்கு உணர்வார்கள். நான் சட்டசபை போகிறோம், இதோட முடிச்சிருங்க, நாளை பார்த்துடலாம். அதுதான் இப்போ இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் வந்து விடை தேட வேண்டும் என்ற வகையில் தான் அரசு வந்து ஆணையம் அமைத்திருக்கின்றது. எனவே எல்லாமே வந்து ஆணையம் வந்து விசாரிக்கும். ஆணையம் வந்து ஒரு விசாரிக்கும் போது எந்த கருத்தும் நான் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி சொன்னால் வந்து அது ஆணையத்திலிருந்து வரம்புக்கு மீறிய ஒரு செயலாக இருக்குன்னு நிச்சயமாக வந்து யார் எந்த கருத்து சொன்னாலும் சரி, அதற்கு வந்து நேற்று கூட வந்து ஒரு பிரமாண வாக்கு மூலம் வந்து தாக்கல் பட்டதாக சொல்லி அதன் அடிப்படையில் வந்து ஆணையம் சில தகவல்கள் சொல்லியிருக்கிறது. எனவே நான் வந்து அது குறித்து நான் வந்து வழக்கறிஞராக நான் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா அது ஆணையம் தான் அது விசாரிக்கும். சூதாட்டத்தை பொறுத்தவரை முழுமையான அளவிற்கு வந்து ஒழிக்கப்பட வேண்டும். எனவே அது சட்டவிரோதமான செயல், அதில் வந்து எந்தவித மாறுபட்ட கருத்தும் நிச்சயமாக கிடையாது. எனவே அந்த அடிப்படையில் வந்து அது ஆன்லைனாக இருந்தாலும் சரி, அது ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிராட்கேஜாக இருந்தாலும் சரி, மீட்டர் கேஜாக இருந்தாலும் சரி, எந்த லைனாக இருந்தாலும் சரி, அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. நிச்சயமாக அது மக்களுக்கு பாதிப்பு தருகின்ற விஷயமாக இருந்தால் அது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய தருகிறது. எப்படிங்க? நான் வந்து இது பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பொங்கி தான் பார்த்துருக்குறேன், மனுஷன் பொங்கி பார்க்கல நான். திருச்சியில் போலீசாரால் எட்டி வைத்த கர்ப்பிணி பெண் மரணம். ஐயோ,
சென்னையில் கல்லூரி வாசலில் வைத்து பட்டாப்பாளையில் ஒரு பெண் வெட்டி கொலை. ஏன்னா ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதுல எது உண்மையே தெரியலையே. நீ நம்ம தண்டோரா சேனல் பாத்திருக்கியா இல்லையா? பார்த்தது இல்ல. அதுல ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க, போய் பாரு. நீங்களும் ஒரு சம்பவத்தோட ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க தண்டோரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.